இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம காவியாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு பார்த்திபன் வந்து தெரு தெருவாக தேடுற மாதிரி பயங்கரமாக தேட போகிறாரு. கரெக்டாக அந்த பொண்ணோட காவியாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சார், என்ன ஃபோன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை காவியா இன்னும் வீட்டுக்கு வரல, நீங்கள் தானே கடைசியாக பேசுனீங்க, என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவள் ரொம்ப டயர்டாக இருந்தா, ரொம்ப வந்து தலைவலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, கிளாஸை விட்டே அவள் வெளியிலே வரல, உள்ளே தான் இருந்தா, எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோம் அவன் வரல அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ கண்டிப்பாக கிளாஸ்க்குள்ளே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்திபன் வந்து அதே டியூஷன் சென்டருக்கு வராங்க. கோச்சிங் சென்டருக்கு வந்தோடனே வாட்ச்மேன் கிட்ட வந்து கேட்கும்போது, இல்லை சார் இல்லை சார் அவன் சொல்கிறாரு, சார் நீங்கள் வர வேணாம், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸாக போய் பார்க்க போகிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம காவியா எழுதி போட்ட அந்த லெட்டரை வந்து பார்த்துட்டு உடனே வாட்ச்மேனை கூப்பிட்டு நீங்கள் உடனே தொடங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. உடனே காவியா வந்து அங்கே மயங்கி கிடக்க போகிறாங்க, அவங்க தூக்கிட்டு வர போகிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம வீட்டில் வந்துட்டு இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, பார்த்திபனும் வரமாட்டான், ஜீவாவும் வரமாட்டான், யாருமே வரமாட்டாங்க, காவியாவும் கிடைக்க மாட்டான், ஏன்னா அவள் தான் தொலைஞ்சு போயிட்டாலே, அவள் தான் ஓடி போயிட்டாலே அப்படின்னு சொல்லி தேவி வந்து என்னென்னலாம் பாய்சன் பண்ண முடியுமோ அத்தனையும் பேச போகிறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோடு நடக்க போகிறது. இன்றைக்கி எபிசோட் இன்னுமே ஹாட் ஸ்டாரில் அப்டேட் ஆகலை. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.